வெல்கம் டு நா ருசி. இது நம்ம வீட்டு சமையல். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாரிசி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் பார்க்க போகிறது மட்டன் கீமா குழம்பு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 300 கிராம் அளவுக்கு கீமா எடுத்திருக்கேன். நான் கடையிலேயே வந்து நல்லா கொத்துக்கறி மாதிரி நல்லா வாங்கிட்டே வந்துட்டேன். ஒரு சில எலும்பு மட்டும் இருக்குது, எலும்பு துண்டு இருக்குது. இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா சிம்பிளான மட்டன் கீமா குழம்பு. எந்த ஒரு மசாலாவும் நம்ம அரைக்க தேவையில்லாமல் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். குக்கரில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும், அதனால் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் இங்கே ஒரு 15 சின்ன வெங்காயம் இது போல் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தால் தான் நல்லா ருசியாக இருக்குங்க. பெரிய வெங்காயத்தில் சேர்த்தாலும் கொஞ்சம் ருசி கம்மியாக இருக்கும், லைட்டாக தித்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு போட்டு நல்லா வதக்கிட்டு நான் 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடணும். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா மசிஞ்சு வந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீமா சேர்த்துக்கலாம். இது வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுனால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதிகமான தக்காளி இருந்துச்சுன்னா புளிப்பு தன்மையாக இருக்கும், அதனால் 3 தக்காளியாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா ருசி தரும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டிடலாம். நல்லா எல்லாத்தையும் பரட்டிட்டு இது கூட இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, இது கூடவே நம்ம சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர். காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா ஒரு 5 நிமிஷம் கரட்டிட்டு இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிடலாங்க. அது நல்லா பரட்டிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான கிரேவி. இதுக்கு மசாலா அரைச்சும் நம்ம பண்ணலாம், புதினா கொத்தமல்லி அரைச்சும் பண்ணலாம். சரி, கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 கால் மணி நேரத்துக்கு நம்ம செய்கிற மாதிரி இது. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. அதிகமான தண்ணி தேவையில்லை. கிரேவி அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தான் தண்ணி. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு இலை ஆடுனால 3 விசில் வச்சுருக்கேன். கொஞ்சம் திக் ஹார்டாக இருக்கிற மட்டன் அப்படின்னா 4 லிருந்து 5 விசில் தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 3 விசில் வந்ததும் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நான் 2 லிருந்து 3 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. பாருங்க, செக் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கூடவே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் திக்னஸ் வேணும். அந்த ரீசனுக்காக நான் ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதிக்க வச்சு எடுத்துடலாம். நம்மளோட சுவையான கீமா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடியது. நான் இன்றைக்கி வந்து எல்லா குருமாடை எடுக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் அதுக்குள்ளே சூஸ் பண்ணி பண்ணுங்கள். கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் ஒரு 4 லிருந்து 5 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நாரோசி கிச்சனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நாரோசி கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.